ஈரானுக்கு செலுத்த வேண்டிய எண்ணெய் கடனிலிருந்து இதுவரை 60 மில்லியன் அமெரிக்க டாலர் தேயிலை ஏற்றுமதியினூடாக செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை தேசிய சபை தெரிவித்துள்ளது. இந்த கடன் கடந்த வருடம் முதல் செலுத்தப்பட்டு வருவதாக இலங்கை தேசிய சபையின் தலைவர் நிராஜ் டி மெல் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த கடன் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த உடன்படிக்கையின் கீழ் தேயிலை ஏற்றுமதியின் மூலம் கனிய வளத்துறைக்காக ஈரானுக்கு செலுத்த வேண்டிய 251 மில்லியன் அமெரிக்க டாலரை செலுத்த எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 ஆண்டின் முதல் 4 மாதங்களில் 4.1 மில்லியன் கிலோ தேயிலை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது 2023 ஆண்டின் முதல் 4 மாதங்களில் ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட தேயிலையின் அளவை விட 3 மடங்கு அதிகமாகும் என இலங்கை தேயிலை சபையின் தலைவர் நிராஜ் டி மில் தெரிவித்துள்ளார். சமீபத்திய வேலை நிறுத்தத்தின் போது பணிக்கு சமூகமளித்த நிர்வாக தரமட்டத்திற்கு கீழ் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் கொடுப்பனவு ஒன்றை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி 10,000 ரூபாய் ஒருமுறை கொடுப்பனவை வழங்குவதற்கு ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதேபோல் குறித்த அரசு ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று 119வது சிறைச்சாலை தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளுக்கு திறந்த வழியில் விருந்தினர்களை பார்ப்பதற்கு விசேட சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குவதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைவாக இன்று கைதிகளின் உறவினர்கள் கொண்டுவரப்படும் ஒரு கைதிக்கு போதுமான உணவு மற்றும் சுகாதார பொருட்களை வழங்குவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க குறிப்பிட்டார். இன்று காலை 9 மணி முதல் 4 மணி வரை இந்த விசேட வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை காலி சிறைச்சாலையின் செயற்பாடுகளை இன்று முதல் மட்டுப்படுத்த சிறைச்சாலை துணைக்களம் தீர்மானித்துள்ளது. மூளைக்காய்ச்சலால் கைதி ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காலி சிறைச்சாலையில் கைதி ஒருவர் கடந்த 13ஆம் தேதி உயிரிழந்ததுடன் பிரேத பரிசோதனையில் அவர் மூளைக்காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் மூளைக்காய்ச்சல் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் மேலும் 3 கைதிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு காலி சிறைச்சாலையின் செயற்பாடுகளை 1 வாரத்திற்கு மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஹேமந்த் ரணசிங்க தெரிவித்துள்ளார்.